ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்வாக்ஸ் அகாடமி. ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இண்டக்ஷன் மிஷின். ஸோ இண்டக்ஷன் மிஷினில் பவர் ஃப்ளோ டயக்ராம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் எஸ்எஸ்சி அண்ட் ஐஏஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஃப்ளோ டயக்ராம் என்ன? இன்புட் பவர், அவுட்புட் பவர். ஓகே, ஸோ இதுக்கு இடையில நிறைய லாசஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த லாசஸை பற்றி சொல்றது தான் வந்து பவர் ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து இண்டக்ஷன் மோட்டாருக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்புட் பவர் டு அவுட்புட் பவர் அண்ட் என்னென்ன இருக்குன்னு. இது அப்படியே ஜென்ரேட்டர், இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் சொன்னாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து இன்புட் பவர் கொடுத்தாச்சு. ஸோ இன்புட் பவர் கொடுத்தோடனே ஸ்டேட்டார் கோர் லாஸ் அண்ட் ஸ்டேட்டார் காப்பர் லாஸ் வெளியே வந்துடும். ஸோ அடுத்தது வந்து ஏர் கேப் பவரும். ஸோ இந்த ஸ்டேட்டார் கோர் லாஸ் அண்ட் ஸ்டேட்டார் காப்பர் லாஸ் இதை தான் வந்து நம்ம ஸ்டேட்டார் லாஸ் மொத்தமாக வந்து ஸ்டேட்டார் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்டார் லாஸ் இன்புட் பவர்லேருந்து ஸ்டேட்டார் லாஸ் போயிடுச்சு அப்படின்னா ஏர் கேப் பவர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஏர் கேப் பவர் வச்சு கொஸ்டின் நிறைய வரும். ஸோ இந்த ஏர் கேப் பவர் பார்த்துச்சுங்க. நெக்ஸ்ட் ஏர் கேப் பவர், இப்போ இது என்னது? ஸ்டேட்டாரோட அவுட்புட், ஸோ ரோட்டாரோட இன்புட். ஸோ இதுவுமே ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ரோட்டார் இன்புட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டார் பிஆர் கேப்லேருந்து ரோட்டார் கோர் லாஸ் அண்ட் ரோட்டார் காப்பர் லாஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ரோட்டார் லாஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரோட்டார் லாசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இது ரோட்டாரோட இன்புட். ஓகே, ஸோ ரோட்டாரோட இன்புட் என்ன அப்படின்னா ஏர் கேப் பவர் தான் இன்புட். ஸோ ரோட்டார் கோர் லாஸ் அண்ட் ரோட்டார் காப்பர் லாஸ் போயிடுச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா மெக்கானிக்கல் பவர் கிடைக்கும். ஸோ இது வந்து என்னன்னா ரோட்டாரோட அவுட்புட். ஓகே, ஸோ இதுவுமே ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் பவர்லேருந்து ஃப்ரிக்ஷன் அண்ட் வில்டேஜ் லாஸ் வந்துருச்சுன்னா அவுட்புட் பவர் கிடைக்கும். ஸோ இதுல என்ன வந்து எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட் இந்த பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எஃபிஷியன்சி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த லாஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோர் லாஸ், காப்பர் லாஸ், ஃப்ரிக்ஷன் லாஸ் அண்ட் வில்டேஜ் லாஸ் இதுதான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோர் லாஸ்ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் லாஸ், அண்ட் ஃப்ரிக்ஷன் அண்ட் வில்டேஜ் லாஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் லாஸ், இதுதான் வந்து வேரியபிள் லாஸ். இந்த காப்பர் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஐ ஸ்கொயர் ஆர் இந்த லோடை பொறுத்திருக்கும். ஸோ அதனால் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ரெண்டு ஃபார்முலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காப்பர் லாஸ் ஈக்குவல் டு எஸ், எஸ் மீன்ஸ் ஸ்லிப். ஓகே, ஸோ எஸ்னா வந்து ஸ்லிப்பு. ஸோ இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லிப் கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்லிப் எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த பேசிக்கான ஃபார்முலாஸ்லாம் வந்து அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஸோ இப்போ இதுக்கு என்னன்னா காப்பர் லாஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஏர் கேப் பவர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலா மெக்கானிக்கல் பவர் ஈக்குவல் டு 1 - S இன்ட்டு ஏர் கேப் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ரெண்டு ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து ஏர் கேப் பவரை, ஏர் கேப் பவரை வந்து ஒன்று அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காப்பர் லாஸ் என்ன வரும்? காப்பர் லாஸ் வந்து எஸ் டைம்ஸ் வந்து இருக்கும், எஸ் இன்ட்டு பிஆர் கேப் டைம். ஸோ அதாவது எஸ் டைம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதே இந்த மெக்கானிக்கல் பவர் என்னவாக இருக்கும்? 1 - S டைம்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி குவஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த ரேஷியோவை அப்படியே கூட கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சிங்க. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ஐஏஎஸ் பற்றி பார்க்கலாம். So first question, the rotor input when the rotor copper loss in an induction motor is 600 watt and slip is 3%. So rotor input, means air gap power. So air gap power தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? காப்பர் லாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ காப்பர் லாஸ் வந்து என்ன இருக்கும்? 600 வாட்னு சொல்லிட்டாங்க அண்ட் ஸ்லிப் இஸ் 3% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக சொல்லிடலாம், இப்போ பி காப்பர் லாஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி ஏர் கேப் பவர். ஸோ பி ஏர் கேப் பவர் ஈக்குவல் டு காப்பர் லாஸ் 600 / 3%. ஸோ அப்போ 3/100. ஸோ அப்போ வந்து இது எவ்வளோ சொல்லலாம்? 20 kW அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, ஃபண்டமெண்டல் உங்களுக்கு நல்லா தெரியுது, ஃபார்மஸ் எல்லாம் கரெக்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் கிராக் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அடுத்து இந்த பவர் ஃப்ளோ டயக்ராம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டக்ஷன் மிஷினில். இண்டக்ஷன் மிஷின் உள்ள எல்லா டாபிக்ஸுமே, கேட், ஐஇஎஸ் அண்ட் ஆல்சோ டிஎன்இபி, டிஆர்பி, எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் மெக்கானிக்கல் பவர் டெவலப்ட் அண்ட் இண்டக்ஷன் மோட்டார் 500 வாட் அண்ட் ஸ்லிப் இஸ் 5% and also air gap power 800 watt, find the rotor loss. So first air gap power enna? Air gap power vandu 800 watt. So next vandu mechanical kuduthirukanga, mechanical power vandu 500 watt. Idhukku idaiyila dhaan vandu rotor loss irukum. So appo vandu 300 watt pochuna 500 watt kedaikum. So appo vandu 300 watt direct ah neenga solliralam. Okay va? So idhu maari dhaan basicana questions ah kekpaanga. So next question, next IES la ketta question, the rotor power output of a 3-phase induction motor is 15 kW, the rotor copper loss at a slip 4% will be. So ipo pathina rotor output kuduthranga, so means mechanical power kuduthranga. So mechanical power ku enna varum? Mechanical power vandu 15 kW. Okay, next the rotor copper loss, at rotor copper loss enna nu ketirukanga,
ஸ்லிப் என்னன்னா 4% அப்படினு சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படினா, நீங்க காப்பர் லாஸ்க்கும் மெக்கானிக்கல் காப்பர் லாஸ்னா என்ன, S ஏர் கேப் பவர். சோ மெக்கானிக்கல்னா என்ன, மெக்கானிக்கல் பவருக்கு ஃபார்முலா வந்து 1 - S P ஏர் கேப் பவர். சோ இதுகான ரேஷியோ எடுத்தோம் அப்படினா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படினா என்ன வரும், சோ இப்போ வந்து காப்பர் லாஸ் मेकानिकल पावर कैंसल सो एस बाय वन माइनस एस अब मेकानिकल पावर 15 किलोवाट 15,000 इंटू एस स्लिप 4% सो 4/100 मीन 0.4 सो अब 4 ने வச்சுக்கலாம் सो இது வந்து 96 1 माइनस एस னா வந்து 96 னு சொல்லிரலாம். ஓகே, சோ இது வந்து 24 அப்படிங்க வரும். சோ இத வந்து கேன்சல் பண்ணோம் அப்படினா 5000 பண்ணோம் அப்படினா இது வந்து 8 டைம்ஸ் வரும். இது வந்து 4 2500 சோ இது வந்து 2 இது வந்து 1250 இது வந்து 625 வாட் அப்படினு கிடைக்கும். ஓகே, சோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சோ 625 வாட் அப்படினு கிடைக்கும். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चन வந்திருக்கு. சோ இந்த கிளியரா பவர் ஃப்ளோ டயகிராம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா, என்ன லாஸ் கேட்டாலும் காப்பர் லாஸ் கேட்டாலும் சரி, இல்லை நம்ம ஏர் கேப் பவர் கேட்டாலும் சரி, மெக்கானிக்கல் பவர் கேட்டாலும் சரி, எஃபிஷியன்சி கேட்டாலும் சரி, எதுனாலும் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டனால இந்த டாபிக் எடுத்து நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் டாபிக் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து 8190879379 இந்த நம்பருக்கு வந்து உங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.